சென்னையில் கோரதாடுவ மாடித்தரையை கடந்தது மேடோஸ் புயல். சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நீடிப்பு. சஜித் பிரேமதாச மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிப்பு. கோட்டா கோகம தாக்குதல் மஹிந்த நாமல் தொடர்பில் உச்சநீதிமன்றின் உத்தரவு. முட்டையை கொள்வனவு செய்பவர்களுக்கான தகவல். மேடோஸ் புயல் முழுமையாக கரையை கடந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மாமல்லபுரத்திற்கு அருகில் புயல் கரையை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் மதியம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் காட்டுப்பாக்கத்தில் அதிகபட்சமாக 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதை தொடர்ந்து வட உள் மாவட்டங்கள் வழியாக நகர்ந்து செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோரை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்து இடைக்கால தடை உத்தரவு மற்றும் அறிவித்தல் பிறப்பிக்குமாறு கொழும்பு மாவட்ட பிரதம நீதிமன்றத்தின் நீதவான் பூர்ணிமுகா பண்டரகம தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் வகிக்கின்ற பதவியை ஆட்சேபித்து ராஜாங்க அமைச்சர் டயானா கமகமினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சஜித் பிரேமதாச மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு கட்சியின் செயலாளர் மற்றும் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டயானா கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 மே மாதம் 9ஆம் தேதி அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான உண்மைகளை முன்வைக்க எதிர்வரும் டிசம்பர் 22ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, அமைச்சர்களான சனத் நிசாந்த, பிரசன்ன ரணதுங்க, சுரேஷ பிரதி, காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டா கோகம பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஐவர்னால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான விஜித் மலால்கொட மற்றும் ஜெனாத் டி சில்வா ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முட்டையை 50 ரூபாவிற்கு மேல் நுகர்வோர் கொள்வனவு செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவரான ஆர் எம் சரத் அத்தநாயக் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது முட்டைகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நாடு முழுவதிலும் குறிப்பாக மேல் மாகாணத்தில் சில்லறை கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளால் முட்டைக்கு செயற்கையாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் முட்டை விலையை அதிகரிக்கும் என்று சில வியாபாரிகள் தற்போது வேண்டுமென்றே முட்டையை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர். தற்போது கோழிப்பண்ணையாளர்களால் போதுமான அளவு முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் எதிர்வரும் மாதங்களில் முட்டையின் விலை குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கோரதாடுவ மாடித்தரையை கடந்தது மேடோஸ் புயல். சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நீடிப்பு. சஜித் பிரேமதாச மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிப்பு. கோட்டா கோகம தாக்குதல் மஹிந்த நாமல் தொடர்பில் உச்சநீதிமன்றின் உத்தரவு. முட்டையை கொள்வனவு செய்பவர்களுக்கான தகவல்.